அன்பானவர்களே வணக்கம். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம், எட்டாம் வகுப்பு கணக்கு இயல் மூன்று இயற்கை தான் பயிற்சி 3.7 மீதமுள்ள 7 முதல் 10 வரை உள்ள கணக்குகளுக்கான விடைகளை பார்க்க போகிறோம். ஏற்கனவே இதுக்கு முன்னாடி இருக்க கணக்குகளுக்கான விடைகளை வீடியோவை போட்டு அந்த லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி உள்ள அனைத்து பயிற்சிகள் அனைத்து பாடங்களுக்கான விடைகளையும் வீடியோவை போட்டு அந்த லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துக்கிறோம், போய் பார்த்து பயன்படுத்திக் கொள்ளுங்கள். பயிற்சி 3.7 7வது கணக்கு, ஏற்கனவே 6 கணக்கெல்லாம் விடையை பார்த்துட்டோம். தேன் மொழியின் தற்போதைய வயது முரளிதரனின் வயதை விட 5 ஆண்டுகள் அதிகமாகும். 5 ஆண்டுகளுக்கு முன் தேன்மொழிக்கும் முரளிக்கும் இடையே இருந்த வயது வித்தியாசம் 3:2 எனில் அவர்களின் தற்போதைய வயது என்ன? இப்போ என்ன பண்ணுறோம், தேன்மொழியின் தற்போதைய வயதை டி அப்படின்னு வச்சுக்கிறோம், முரளியின் தற்போதைய வயதை எம் அப்படின்னு வச்சுக்கிறோம், சரிங்களா? இப்போ என்ன கொடுக்குறாங்கன்னா, தேன்மொழியின் வயது வந்து முரளியின் வயதை விட 5 அதிகம் அப்படின்னு கொடுக்குறாங்க. அப்போ தேன்மொழியோட வயது வந்து முரளியோட வயசை விட 5 அதிகம் அப்படின்னு கொடுக்குறாங்க, இல்லைங்களா? தேன்மொழியின் வயசு டி, முரளியின் வயசு எம். அப்போ தேன்மொழியின் வயசு முரளியோட வயசு விட, தேன்மொழி வந்து முரளியோட வயசு கூட 5 கூட்டினா தான் கிடைக்கும். அப்போ டி சமம் எம் ப்ளஸ் 5 கொடுத்தாங்க, ரைட்டுங்களா? இப்போ இதை முடிச்சிருவோம். அடுத்து வந்து 5 ஆண்டுகளுக்கு முன் வருவோம், 5 ஆண்டுகளுக்கு முன், சரிங்களா? இப்போ தேன்மொழியின் வயது, தேன்மொழியின் வயது பார்த்தீங்கன்னா டி மைனஸ் 5. இப்போ டி அப்படின்னா 5 வயசுக்கு முன்னாடி அவங்களுடைய வயசு 5 கம்மியாக இருக்கும், அப்போ டி மைனஸ் 5. அப்போ அதே மாதிரி முரளியின் வயது, முரளியின் வயது என்ன இருக்கும், எம் மைனஸ் 5. 5 வருஷத்துக்கு முன்னாடி தேன்மொழியோட வயசு டி மைனஸ் 5, முரளியோட வயசு எம் மைனஸ் 5, இல்லைங்களா? இப்போ இந்த இரண்டோட விகிதம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 3:2 அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. அப்போ 3:2 அப்படின்னு என்ன அர்த்தம்னா 3/2 அப்படின்னு அர்த்தம், சரிங்களா? அப்போ என்ன வச்சுக்கலாம், இது விகிதமாக மாற்றணும்னா தேன்மொழியின் வயது பை முரளியின் வயது சமம் 3/2, சரிங்களா? இப்போ என்ன வரும், தேன்மொழியின் வயது முரளியின் வயது அதனுடைய விகிதம் 3:2 அர்த்தம். இப்போ இது என்ன, நம்ம குறுக்கு பெருக்கல் பெருக்கணும், இதை ரெண்டையும் பெருக்கணும், இதை ரெண்டையும் பெருக்கணும் நமக்கு தெரியும், சரிங்களா? அப்போ டி மைனஸ் 5 கூட 2 பெருக்குனீங்கன்னா, 2 முன்னாடி பெருக்கிக்கிறேன், 3×m-5 வரும். இதையும் இதையும் பெருக்கிறோம், சமம் போட்டு இதையும் இதையும் பெருக்கிறோம், சரிங்களா? இப்போ போட்டாச்சு. அடுத்து பாருங்கள், இப்போ 2×tm 2 மாறி இருந்தால் நமக்கு வந்து கணக்கு போட தெரியாது, இல்லைங்களா? 1 மாறி தான் இருக்கணும். அப்போ அதனால் நம்ம என்ன பண்ணணும், தேன்மொழியின் வயசை முரளியின் வயசை விட 5 அதிகம் கண்டுபிடிச்சி வச்சோம் இல்லைங்களா, அதையே கொண்டு வந்து இங்கே போட போகிறோம், சரிங்களா? அப்போ என்ன பண்ண போகிறோம், டிங்கிற இடத்துல எம் ப்ளஸ் 5 மைனஸ் 5, இந்த டிக்கு எம் ப்ளஸ் 5 போட்டிருக்கேன், இந்த மைனஸ் 5 போட்டிருக்கேன் சமம் 3×m-5 அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன், சரிங்களா? இப்போ உள்ள பெருக்கோமா, 2m அப்படின்னு வரும், அதுக்கப்புறம் 5 5 கழிச்சிங்கன்னா 0 வந்துடும். அப்போ 2×m மட்டும்தான் இந்த பக்கம் இருக்கும், ஏன்னா ப்ளஸ் 5 மைனஸ் 5 போச்சுன்னா 0, 2×0 பெருக்கணுங்கன்னா என்ன வரும், 0 தான் வரும். இங்கே பாருங்க, 3m-15 வரும், 3×m 3m 3×5 15, சரிங்களா? இப்போ என்ன பண்ண போகிறோம், நம்ம இந்த 2m இந்த பக்கம் கொண்டு போக போகிறோம், இந்த 3m-15 இந்த பக்கம் கொண்டு போக போகிறோம், அப்படியே சமன்பாடு திருப்பி எழுத போகிறோம், 3m-15 சமம் 2m அப்படின்னு வரும், சரிங்களா? இப்போ இந்த 2m இந்த பக்கம் கொண்டு வர போகிறோம், அப்போ 3m-5 -2m சமம் 0, சரிங்களா? இப்போ பாருங்கள், அது 3m-ல 2m போச்சுன்னா 1m வரும், சரிங்களா? 3m-2m போச்சுன்னா 1m-15 இருக்கு, 5 போட்டோம், 15 15, 1m-15 சமம் 0 வரும், அதாவது 3m-2m போச்சுன்னா 1m-15 போட்டுருவோம், சரிங்களா? அப்போ எம் மட்டும் வேணும்னா -15 இந்த பக்கம் வந்தால் +15 ஆகும். இப்போ நமக்கு என்ன தெரியுது, முரளியின் வயது 15, சரிங்களா? இப்போ முரளியின் வயது 15, இப்போ நமக்கு என்ன வேணும், தேன்மொழியின் வயது, தேன்மொழியின் வயது என்ன வரும், நமக்கு தெரியும் தேன்மொழியின் வயது வந்து முரளியின் வயதை விட 5 அதிகம்,
தேன்மொழியின் வயது டி சமம் எம் பிளஸ் அஞ்சு. இந்த இங்கே போட்டு போட்டிருந்தீங்களா டி சமம் எம் பிளஸ் அஞ்சுன்னு ஃபஸ்ட் இடத்துல கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். அப்போ அந்த இடத்துல டி சமம் எம்ங்கிறதுக்கு என்ன போட போகிறோம், பதினஞ்சு கூட்டல் அஞ்சு, அப்போ என்ன வரும் இருபது. அப்போ தேன் முரளியின் வயது பதினஞ்சு, தேன் முரளியின் வயது இருபது அப்படிங்கிறது தான் இந்த கேள்வியினுடைய. ஒரு தடவை ரெண்டு தடவை பாருங்கள், கண்டிப்பாக நல்லா புரியும். எட்டாவது கணக்கு, இரண்டு இலக்கங்களை கொண்ட ஒரு எண்ணின் இலக்கங்களின் கூடுதல் ஒன்பது. இலக்கங்கள் ரெண்டையும் கூட்டினீங்கன்னா ஒன்பது வரும்னு கூட்டுறாங்க. அந்த எண்ணிலிருந்து இருபத்தி ஒன்பதை கழித்தால் அந்த எண்களின் இலக்கங்கள் இடம் மாறிடும். அந்த நம்பர் வந்து இருபத்தி ஏழு கழிச்சிங்கன்னா அந்த எண்களோட இலக்கங்கள் வந்து இடம் மாறிவிடும். அப்போ அந்த எண்ணை காண்க அப்படின்னு சொல்லி கூட்டுறாங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே என்ன பண்ணுவோம்னா அந்த இலக்கங்கள் என்னன்னு முடிவு பண்ணுவோம் சரிங்களா. அதாவது எத்தனாவது கணக்கு, எட்டாவது. அதில் இரண்டு இலக்கம் இருக்க போகுது, ஒன்றாம் இலக்கம் பத்தாம் இலக்கம் சரிங்களா. ஃபஸ்ட்டு ஒன்றாம் இலக்கம்னு எடுத்துக்குவோம், ஒன்றாம் இலக்கம் சரிங்களா. ஒன்றாம் இலக்கத்தை என்னென்னு எடுத்துக்கோம்னா எக்ஸ் எண்கள், ஒன்றாம் இலக்கத்தை எக்ஸ் எண்கள் எடுத்துக்கோம் சரிங்களா. அப்போ பத்தாம் இலக்கம் எவ்வளவு, இரண்டு இலக்கங்கள் இருக்கிறதுனால தனித்தனியாக ஒன்றாம் இலக்கம் பத்தாம் இலக்கம் தனி எழுதிட்டோம். பத்தாம் இலக்கம் எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு இலக்கத்தையும் கூட்டினீங்கன்னா எவ்வளவு கொடுத்துருக்காங்க, ஒன்பதுன்னு கொடுத்துருக்காங்க. ரெண்டையும் கூட்டினீங்கன்னா ஒன்பதுன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஒன்றாம் இலக்கம் எக்ஸ் வந்துட்டா மீறி இருக்கிறதா பத்தாம் இலக்கம் வரும் சரிங்களா. ரெண்டையும் மொத்தம் வந்து ஒன்பது, அதில் ஒன்றாம் இலக்கம் எக்ஸ் போக மீறி இருக்கிறதா இரண்டாம் இலக்கம் வரும். அப்போ ஒன்பது கழித்தல் எக்ஸ் எழுதிக்கணும், மொத்தம் ஒன்பது, அதில் ஒன்றாம் இலக்கம் எக்ஸ் போச்சு, அப்போ ஒன்றாம் இலக்கம் போக மீதி இருக்கிறது தான் பத்தாம் இலக்கம். ஒன்றாம் இலக்கம் எக்ஸ்னும் பத்தாம் இலக்கம் ஒன்பது மைனஸ் எக்ஸ்னு வச்சுக்கோம். இப்போ அந்த நம்பர் எப்படி எழுதுறது, இப்போ நம்ம இருபத்தி ஏழுனா எப்படி எழுதுவோம், இருபது சாரி ரெண்டு பெருக்கல் பத்து பிளஸ் ஏழுன்னு எழுதுவோம் சரிங்களா. இருபத்தி ஏழு எப்படி எழுதுவோம், ரெண்டு பத்து பெருக்கல். அதே மாதிரி இங்கே என்ன பண்ணோம்னா இது பத்தாம் இலக்கம், பத்தாம் இலக்கம்னா என்ன பண்ணணும், பத்தாம் இலக்கம் எவ்வளவு ஒன்பது மைனஸ் ஒன்பது மைனஸ் எக்ஸு பெருக்கல் பத்து பார்த்தீங்களா. இந்த என்ன வருமோ அது, அதுக்கு பதிலாக ஒன்பது மைனஸ் எக்ஸ் போட்டிருக்கேன், இந்த பத்துக்கு பதிலாக இந்த பத்து போட்டிருக்கேன், பத்தால் பெருக்கணும். பத்தாம் இலக்கம்னா பத்தால் பெருக்கணும் ப்ளஸ் ஒன்றாம் இலக்கத்தை எழுதிக்கணும். ஒன்றாம் இலக்கம் என்னது எக்ஸ், இதுதான் வந்து அந்த எண். அந்த இரண்டு இலக்க எண் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன்பது மைனஸ் எக்ஸ் இன்ட்டு பத்து ப்ளஸ் எக்ஸ் அப்படிங்கிறது தான் வந்து அந்த எண் சரிங்களா. ரைட், இப்போ இலக்கங்களை இடம் மாற்றினால், இலக்கங்களை இடம் மாற்ற கிடைக்கும் எண் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இலக்கங்களை இடம் மாற்றணும் சரிங்களா. இந்த எக்ஸை வந்து பத்தாம் இலக்கத்துக்கும் இந்த ஒன்பது மைனஸ் எக்ஸை ஒன்றாம் இலக்கத்துக்கும் எழுதணும். அப்போ இது எக்ஸு இன்ட்டு பத்து, அப்போ ஒன்றாம் இலக்கத்தை பத்தாம் இலக்கத்துக்கு போட்டோம் ப்ளஸ் போட்டு இந்த பத்தாம் இலக்கத்தை ஒன்றாம் இலக்கத்துக்கு, ஒன்றாம் இலக்கத்தை பத்தாம் இலக்கத்துக்கு போட்டோம். அடுத்ததாக இந்த பத்தாம் இலக்கத்தை ஒன்றாம் இலக்கத்துக்கு போட போகிறோம், ஒன்பது மைனஸ் எக்ஸு. இப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு நம்பர் என்னது, இது பத்தாம் இலக்கம் பெருக்கல் பத்து ப்ளஸ் ஒன்றாம் இலக்கம். இலக்கம் இடம் மாத்திரம் என்ன கிடைக்குது, ஒன்றாம் இலக்கத்தை பத்தாம் இலக்கத்துக்கு போடணும். அப்போ எக்ஸ் இன்ட்டு பத்து ப்ளஸ் பத்தாம் இலக்கத்தை ஒன்றாம் இலக்கத்துக்கு போடணும் சரிங்களா. இப்போ அவங்க என்ன கொடுத்துருக்காங்களோ இப்போ தான் கணக்கு வரப்போம். இது வந்து ஒன்றாம் இலக்கம், இது வந்து முதல்ல கொடுத்த நம்பர், இது வந்து ரெண்டாவது இலக்கம் இடம் மாத்திரா கிடைக்கிற நம்பர். இப்போ என்ன கேட்குறாங்கன்னா அந்த எண்ணிலிருந்து இந்த நம்பர்லேருந்து இருபத்தி ஏழை கழிச்சிங்கன்னா இந்த நம்பர் கிடைக்கும், அதான் இலக்கங்கள் இடம் மாறிக்கும். இந்த நம்பர்லேருந்து இருபத்தி ஏழை கழிச்சிங்கன்னா இலக்கங்கள் இடம் மாறிக்கும்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த நம்பர் எழுதுங்க, ஒன்பது மைனஸ் எக்ஸு இந்த பத்தை முன்னாடி போட்டுக்கோமா, பத்து ப்ளஸ் எக்ஸு இதுலேருந்து இருபத்தி ஏழை கழிச்சிங்கன்னா இந்த நம்பர் கிடைக்கும். என்ன வரும், பத்து இன்டி எக்ஸ் போட்டுக்கலாமா, பத்து எக்ஸ் மைனஸ் ஒன்பது மைனஸ் எக்ஸ் இது ரெண்டே பேருக்குனீங்கன்னா பத்து இன்டி எக்ஸ் பத்து எக்ஸ் மைனஸ் சாரி ப்ளஸ் ஒன்பது இருக்கா, பத்து எக்ஸ் ப்ளஸ் ஒன்பது மைனஸ் எக்ஸ் இதுதான் வந்து இப்போ. அதாவது கொடுக்கப்பட்ட எண்ணிலிருந்து இருபத்தி ஏழை கழித்தால் இலக்கங்கள் இடம் மாறி எண்ணாகி இது கிடைச்சிடும். இப்போ நம்ம எல்லாத்தையும் உள்ளே பெருக்கி சொல்லுவோம். பத்து இன்டு ஒம்பது என்ன வரும், தொண்ணூறு மைனஸ் பத்து இன்டி எக்ஸ் என்ன வரும், பத்து எக்ஸு. இங்கே ப்ளஸ் எக்ஸ் வரும், இங்கே மைனஸ் இருபத்தி ஏழு வரும். இந்த எக்ஸ் இந்த பக்கம் கொண்டு வந்துருங்க மைனஸ் பத்து எக்ஸ், இந்த ஒம்பதை இந்த பக்கம் கொண்டு வந்துருங்க மைனஸ் ஒம்பது, இந்த எக்ஸ் இந்த பக்கம் கொண்டு வந்துருங்க ப்ளஸ் எக்ஸ் சமம் ஜீரோ. இந்த மூணு இந்த பக்கம் கொண்டு வந்தால் குறியை மாற்றி மாற்றி மைனஸ் ப்ளஸ் பத்து எக்ஸ் மைனஸ் பத்து எக்ஸ் ஆகிட்டோம்,
plus 9 minus 9 ஆகிட்டோம் minus x plus x ஆகி இப்போ x போற 1 எழுதுங்க நம்பர் போற 1 எழுதுங்க ஃபர்ஸ்ட் x போற எழுதிக்குமா minus 10 x plus x மறுபடியும் ஒரு minus 10 x மறுபடியும் ஒரு plus x பாருங்க minus 10 x plus x minus 10 x plus x அடுத்து நம்பர் போற எழுதுங்க plus 90 அடுத்து minus 27 அடுத்து வந்து minus 9 சமம் 0 இந்த x போற கூட்டுவோம் அடுத்து வந்து நம்பர் போற கூட்டுவோம் சரிங்களா ரைட் x போற கூட்டுங்க பாப்போம் இப்போ minus 10 x இங்க ஒரு minus 10 x அப்ப என்ன வரும் minus 20 x வரும் இங்க ஒரு minus 10 x இங்க ஒரு minus 10 x minus 20 x வருமா அதுல இங்க ஒரு x இங்க ஒரு பாருங்க முதல்ல போடுவோம் minus 20 x இந்த minus இந்த ரெண்டை கூட்டிட்டோம் இப்போ இந்த மைனஸ் ஏ மைனஸ் ஏ கூட்டியாச்சு மைனஸ்ல ஒரு 10 மைனஸ்ல ஒரு 10 மைனஸ் ஏ வந்துருச்சு இங்க பிளஸ்ல 1 பிளஸ்ல 1 அப்ப பிளஸ் 2x சரிங்களா மைனஸ் இருக்கிற ரெண்டையும் கூட்டினீங்கன்னா மைனஸ் 20 இந்த பிளஸ் இருக்கிற ரெண்டையும் கூட்டினீங்கன்னா பிளஸ் 2x 90ல 27 9 ஐ கழிக்கணும் ஏன்னு பாத்தீங்கன்னா இது ரெண்டு வேறு வேறு குறியா இருக்குது அப்ப 90 இருந்து 27 9 ஐ கழிக்கணும் அப்ப நாம என்ன பண்ண போறோம் 90ல இருந்து 27 9 எவ்வளவு வரும் பிளஸ் 90 போட்டுக்கோ மைனஸ் 36 போட்டுக்குவோம் சமம் 0 சரிங்களா இப்போ அடுத்த ஸ்டெப் பாருங்க 20x ல 2x போச்சுன்னா என்ன வரும் மைனஸ் 18x ஏன்னா ரெண்டு வேற வேற குறி இருக்கு கழிச்சாச்சு பிரிய நம்பர் குறியை போட்டாச்சு இங்க என்ன வரும் பாருங்க 90 ல 36 போச்சுன்னா பிளஸ் 54 சமம் 0 ஏன்னா ரெண்டு வேறு வேறு குறியா இருக்கிறதுனால கழிக்கிறோம் கழிச்சு பிரிய நம்பர் குறியை போட்டாச்சு அடுத்து மைனஸ் 18x ஈக்குவல் டு இந்த பிளஸ் 54 இந்த பக்கம் வந்தா மைனஸ் 54 ஆக மாறும் அப்ப x மட்டும் இந்த பக்கம் வச்சுக்கிட்டீங்கன்னா இங்க ரெண்டு கடவுள் பெருக்கல் இருக்கு இல்லையா அப்ப மைனஸ் 54 கூட இந்த மைனஸ் 18 இந்த பெருக்கல் மைனஸ் 18 தப்ப கூட தான் வகுத்தல் மைனஸ் 18 ஆகும் சரிங்களா பெருக்கல் மைனஸ் 18 என்ன மாறும் இந்த பெருக்கலா இருக்கு இந்த பக்கம் வந்து வகுத்தல் ஆகும் மைனஸ் மைனஸ் அடிச்சிரலாம் 18 54 அடிச்சிரலாம் 1 3 அப்ப நமக்கு என்ன வருது x சமம் 3 னு வருது இப்போ மறுபடியும் இங்க போடலாமா ரைட் x னா என்னது 1 ஆம் இலக்கம் அடுத்து வந்து 1 ஆம் இலக்கம் 1 ஆம் இலக்கம் x சமம் 3 அடுத்து 10 ஆம் இலக்கம் எவ்வளவு 10 ஆம் இலக்கம்ங்கிறது பாத்தீங்கன்னா 9 - x சரிங்களா 9 ல இருந்து மைனஸ் போட்டு எக்ஸுக்கு பதிலாக 3 போட்டீங்கன்னா 6 அப்போ 1 ஆம் இலக்கம் 3 10 ஆம் இலக்கம் 6 அப்போ அந்த எண் என்ன அந்த எண் என்னன்னு பார்த்தீங்கன்னா 10 ஆம் இலக்கம் 6 1 ஆம் இலக்கம் 3 63 இலக்கங்களை இடம் மாற்ற கிடைப்பது என்ன இலக்கம் இடம் மாற்ற என்ன கிடைக்கும் 3 36 அப்ப ஃபர்ஸ்ட் இருக்கிற நம்பர் 63 இலக்கம் இடமாற்றினா கிடைக்கிறது வந்து 36 ரெண்டே கழிச்சு பாத்தீங்கன்னா 27ங்கிறது வரும் அடுத்த ஒன்றாவது கணக்கு பாருங்க ஒரு பின்னத்தின் பகுதியானது தொகுதியை விட 8 அதிகம் அப்பின்னத்தின் தொகுதியின் மதிப்பை 17 அதிகமாக்கி பகுதியின் மதிப்பை 1 குறைச்சிங்கன்னா 3/2 என்ற பின்னம் கிடைக்கிறது எனில் முதலில் எடுத்துக்கொண்ட உண்மையான பின்னம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க இல்லைங்களா ஃபர்ஸ்ட் இதில் என்ன பண்ண போறோம்னா தொகுதி என்ன நீ பார்ப்போம் எத்தனாவது கணக்கு 9வது கணக்கு 9வது கணக்கு தொகுதி என்ன தொகுதியை x அப்படின்னு வச்சுக்கோங்க அப்போ பகுதி என்ன கொடுத்துருக்காங்க தொகுதியை விட 8 அதிகம் இந்த தொகுதியை விட 8 அதிகம் தொகுதி x பகுதி x கூட்டல் 8 அப்போ கொடுக்கப்பட்ட பின்னம் என்ன கொடுக்கப்பட்ட பின்னம் பகுதி பை தொகுதியா தொகுதி பை பகுதியா நமக்கு தெரியும் தொகுதி பை பகுதி இதுதான் கொடுக்கப்பட்ட பின்னம் சரிங்களா இந்த பின்னத்து கூட என்ன பண்றாங்கன்னா தொகுதியில 17 கூட்டுறாங்க தொகுதியில 17 கூட்டி பகுதியில 1 குறைக்கிறோம் குறைச்சோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா 3/2 தொகுதியில 17 கூட்டிட்டு பகுதியில 1 குறைச்சீங்கன்னா கிடைக்கிறது 3/2 இப்ப பாருங்க மேல என்ன வரும்
x கூட்டல் 17 கீழ வந்து என்ன வரும் x கூட்டல் 7 ஏன் 7 வருது நல்லா பாருங்க 8 ல 1 சேரும் சமம் 3/2 இப்போ நம்ம என்ன பண்ணோம் குறுக்கு பெருக்கல் பெருக்கணும் இந்த ரெண்டையும் பெருக்கணும் இந்த ரெண்டையும் பெருக்கணும் சரிங்களா ஃபர்ஸ்ட் ரெண்டையும் பெருக்கலாம் இரண்டாவது ரெண்டையும் எப்படியாவது பெருக்கலாம் ஃபர்ஸ்ட் ரெண்டையும் பெருக்கங்க 3 x கூட்டல் 7 சமம் 2 x கூட்டல் 17 இத தான் முன்னாடி போடணும் பின்னாடி போடணும் அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லை இதெல்லாம் முன்னாடி போட்டுக்கலாம் இதெல்லாம் பின்னாடி போடுறோம் இப்போ இத உள்ள பெருக்கங்க 3x கூட்டல் 21 சமம் 2x கூட்டல் 2 17 34 கூட்டலாம் ரைட்டா இங்க போடுறது இங்க வந்தறலாம் இப்போ பாருங்க அப்படியே எழுதிங்க 3x கூட்டல் 21 சமம் 2x கூட்டல் 34 இந்த 2x இந்த பக்கம் கொண்டு வாங்க 3x இந்த கூட்டல் 2x கழித்தல் 2x ஆகும் பிளஸ் 21 சமம் 34 வரும் அப்ப 3x ல 2x போச்சுனா 1x வருமா பிளஸ் 21 சமம் 34 நமக்கு 1x x எழுதலாம் இந்த பிளஸ் 21 இந்த பக்கம் கொண்டீங்கன்னா மைனஸ் 21 வரும் அப்ப x சமம் 34 21 போச்சுனா 13 அப்ப xங்கிறது என்னது தொகுதி 13 இப்ப பகுதி என்ன நமக்கு தெரியும் x கூட்டல் 8 அப்ப x க்கு 13 கூட்டல் 8 போட்டீங்கன்னா வரும் 21 அப்ப கொடுக்கப்பட்ட பின்னம் என்ன பாத்தீங்கன்னா பகுதி பை பகுதி அப்ப 13/21 அப்படிங்கறதா கொடுக்கப்பட்ட பின்னம் பத்தாவது கேள்வி ஒரு தொடர் வண்டி 60 மணிக்கு 60 கிலோமீட்டர் வேகத்தில் சென்றால் சென்று சேர வேண்டிய இடத்திற்கு 15 நிமிடங்கள் தாமதமாக சேரும் ஆனால் அந்த வண்டி 85 கிலோமீட்டர் வேகத்தில் சென்றால் சென்று சேர வேண்டிய இடத்திற்கு 4 நிமிடங்கள் மட்டுமே தாமதமாக சேரும் அந்த தொடர் வண்டி கடக்க வேண்டிய பயண தூரத்தை காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க இந்த கணக்கை நம்ம முதல்ல இரண்டு நிகழ்வுகளாக தனித்தனியாக பிரிச்சுக்கணும் எப்படி பிரிக்கிறது ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே தூரத்தை டி சரிங்களா டிஸ்டன்ஸ் நேரத்தை டி டைம் அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா முதல் நிகழ்வு என்ன கொடுத்துருக்காங்கன்னா டைம்ங்கிறது டி சரிங்களா நேரம் எவ்வளோ நேரத்தில் போகணுமோ அது டி அதை விட 15 நிமிஷம் கூட போகும்னு கொடுத்துருக்காங்க அப்போ நம்ம வந்து மணியாக மாற்றி வச்சுக்கணும் ஏன்னா நமக்கு டைம் எல்லாம் வந்து தூரம் எல்லாம் வந்து அதாவது வேகம் வந்து ஹவரில் கொடுத்துருக்காங்க ஆனால் நேரத்தில் மணியெல்லாம் கொடுத்துருக்காங்க ஏன்னா 60 கிலோமீட்டர் பை மணின்னு கொடுத்துருக்கனால இதை மணியாக மாற்றிக்கணும் அப்போ 15 நிமிஷம் வந்து 15/60 பார்த்தீங்கன்னா மணியாக மாறிடும் டி ப்ளஸ் 15/60 அப்போ என்ன வரும் 1/5, 4/6 டி ப்ளஸ் 1/4 மணி இல்லைங்களா நமக்கு தெரியும் காலம் ஈக்குவல் டு தூரம் பை வேகம் ஆக்சுவலாக வந்து நம்ம ஃபார்முலா என்ன வேகம் ஈக்குவல் டு தூரம் பை காலம் படிச்சுருப்பீங்க ரைட்டுங்களா சயின்ஸில் படிச்சுருப்பீங்க அப்போ இந்த காலத்தை இங்கே கொண்டு வந்து வேகத்தை இங்கே கொண்டு வந்துட்டோம்னா சாரி வேகத்தை இங்கே கொண்டு வந்து காலத்தை கொண்டு வந்து இந்த ஃபார்முலா கிடச்சிடும் காலம் ஈக்குவல் டு தூரம் பை வேகம் அப்போ காலம் என்ன நம்ம இந்த கணக்கில் டி ப்ளஸ் 15/60 அல்லது 1/4 மாற்றி வச்சுருக்கீங்க 15/60 வச்சுக்குவோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை 15/60 வச்சுட்டோம் இந்த மாற்றாமல் இங்கே 15/60 வச்சுட்டோம் ரைட்டு அடுத்த ஸ்டெப்பில் பாருங்க தூரம் டி வேகம் வந்து 60 தூரத்தை டின்னு எடுத்துக்கிறோம் வேகத்தை நமக்கு தெரிய 60 கிலோமீட்டர் வேகத்தில் போனால் இந்த தூரத்துக்கு 15 நிமிஷம் லேட் ஆகும் அப்போ என்ன பண்ணுறோம் இந்த 15/60 இந்த பக்கம் கொண்டு வந்தீங்கன்னா -15/60 மாறிடும் இந்த +15/60 இந்த பக்கம் -15/60 மாறிடும் பகுதி ரெண்டு ஒரே மாதிரி இருக்கிறதுனால மேலே டி -15 கொடுக்குறோம் அப்போ டைம் ஈக்குவல் டு டி -15/60 இரண்டாம் நிகழ்வில் பாருங்கள் டி +4/60 சமம் என்ன 4 நிமிஷம் தாமதமாக வரும்னு கொடுத்துருக்காங்க இல்லைங்களா டைமை விட 4 நிமிஷம் தாமதமாக வரும் அதே மணியாக மாற்றினீங்கன்னா டி பை 4/60 வரும் இப்போ 4/60 அடிச்சிங்கன்னா 1/15 கிடைக்கும் சரிங்களா இப்போ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுங்கள் காலம் அதாவது டி ப்ளஸ் 1/15 சமம் தூரம் என்னது அதே தூரம் தான் டிங்கிற தூரம் எவ்வளோ நேரத்தில் போகணும்னு கொடுத்துருக்காங்க சரி எவ்வளோ வேகத்தில் போகணும்னு கொடுத்துருக்காங்க வேகம் என்ன கொடுத்துருக்காங்க 85 கிலோமீட்டர்னு கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் 60 கிலோமீட்டர் கொடுத்தாங்க 85 கிலோமீட்டர்னு கொடுத்துருக்காங்க இப்போ பாருங்கள் டி இந்த ப்ளஸ் 1/15 இந்த பக்கம் கொடுத்தீங்கன்னா -1/15 மாதிரி இப்போ சாதாரண பின்ன கழித்தல் மாதிரி இந்த ரெண்டுக்கு மீச்சியமாக கண்டுபிடிச்சிங்கன்னா 255 இப்போ இந்த ரெண்டையும் ஓரின பின்னமாக மாற்றினீங்கன்னா இதை 255 மாற்றணும்னா 4 பெருக்கணும் சரி 3 பெருக்கணும் இல்லைங்களா 3 பெருக்கினீங்கன்னா
Arti stipula paringin awan ini kau udah berikir kau, padinya ini padanan jin berikir nengna ya roti ambat diinje, sama panen di minus satu ti. Inda panen di inda apa kau dengna minus berhenti aja kau, inda minus ya roti ambat diinje, inda apa kau dengna plus ya roti ambat diinje aja kau. Kau padinya ini dia panen di kocna anj di mandro, ya roti ambat diinje lalu roti kita cingan roti ambat di ini mandro. Kau anj di roti ambat di enna, orang di roti ambat di ella anj ala berkor. Nuti empati ialah anjala katanya ni baru nuti empati ialah anjala katanya. Nah, pernah baru utara pernah cemling lah, muka baru ni ialah mula dasama binna baru tali. Barunya muganje, padanenje, mitcher rende, iruti iel, aisyahie, mitcher renda baru muno, anjala muno, lekla muno, cianj, mupati iel orang ni baru iel anje, mupati anjilo. Seringlah mitcher rendah. Apa rendah kiri ada kali number lah. Nalai ini dua puluh lima, ini dua zero sebenarnya. Nal anje, ini udah ini zero rendah. Apa paranya? 37.4 kilometer. Apa dia kenal? Nal dua orang. 37.4 kilometer. Kena kena mana? Pada ini jenis sembilan puluh. Nah, ini kan anak kita dia. Orang dari kita rendah dari kita anak kita teri paranya apa tak? Puding. Ini video lain kita anak kita puring jadi pun puring cikun ni kan? Puring jadi apa puring? Nah, video ni like panjang, subscribe panjang, number ni share panjang, like, subscribe panjang. Video lain kita ada tetapi video lain apa?